ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் 1965. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாக வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் 1962 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரூலிங் கவர்மெண்ட் இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க பீரியடில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவு தான் 1967 டிரவீடியன் பார்ட்டி ரூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் டிஎன்கே ஸ்டார்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அப்போது 1967 திமுக ஆட்சிக்கு வரத்துக்கும் காங்கிரஸ் தங்களுடைய ஆட்சியை இழக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லலாம். இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, அப்போது டிஃபீட் ஆன காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இண்டிவிஜுவலாக சோலோவாக வந்துட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸஸில் இதை நமக்கு கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. டியூரிங் திஸ் டைம் யார் சீஃப் மினிஸ்டர், இது எந்த வருஷம் நடந்தது, ஸோ இதில் என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் இருக்குது. ஒன்று 1937-38, இன்னொன்று 1965 காலகட்டம். 1937-38 சமயங்களில் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கும்போது யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா ராஜாஜி. 1965 சமயங்களில் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கும்போது யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா பக்தவச்சலம். போத் பிலாங்ஸ் டு காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ராஜாஜி பீரியடில் எப்படி ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ 1937 ராஜாஜி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது 125 ஸ்கூல்ஸ், 125 செகண்டரி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல்நிலை பள்ளிகளில் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஹிந்தியை கட்டாய மொழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுது. ரொம்ப முக்கியமாக 1937 ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ், ஹிந்தி எதிர்ப்பு பேரணி மாநாடு அப்படிங்கிறதும், 1938 ஆன்டி ஹிந்தி மூமெண்ட், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ரெண்டையும் ஈவே ராமசாமின்னு சொல்லக்கூடிய பெரியார் முன்னெடுத்திருப்பார். ஸோ ராஜாஜி கொண்டு வந்த ஹிந்தி கட்டாய மொழி அப்படிங்கிறதுக்கு எதிராக 1937 சேலம்ல ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ், ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படின்னும், 1938 ஆன்டி ஹிந்தி மூமெண்ட்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறதையும் பெரியார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். இது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஹிந்தி மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு 1965 பக்தவத்சலம் தலைமையிலான காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது நடந்தது. ஸோ அது என்ன ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், எதனால அது மிகப்பெரிய போராட்டம் அமைஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் தான் 1967 எலெக்ஷனில் காங்கிரஸை டிஃபீட் பண்ணி டிஎம்கேவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆன டிரவீடியன் பார்ட்டி ரூல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ அந்த டிரவீடியன் பார்ட்டி ரூலுக்கு அடித்தளம் அமைச்சது எது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ 1935 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா வில் பி இங்கிலீஷ். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1835 பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு செஞ்சாங்க. பட் அப்போ இருந்து நமக்கு ஃப்ரீடம் மூமெண்ட், நம்ம சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிற பல சமயங்கள்லேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஹிந்தி தான் வந்துட்டு அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டே இருந்தாங்க. எப்போ இருந்து அப்படின்னா, தட் இஸ் ஃப்ரம் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ். சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போதே இங்கிலீஷ் மட்டும் இருக்கக்கூடாது, இங்கிலீஷோட சேர்ந்து ஹிந்தியும் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் 1940 வென் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு எஃபெக்ட், 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அண்டர் ஆர்டிகல் 343 விதி 343 பயன்படுத்தி ஹிந்தி வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 14 ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் த ஹிந்தி திவாஸ், ஹிந்தி தினமாகவும் செப்டம்பர் 14 கடைபிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது அண்டர் த ஆர்டிகல் 343 பயன்படுத்தி ஹிந்தி அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 14 இயர்லி இயர்லி ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி தினமாக கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. பட் ஆனால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஹிந்தி மட்டும் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது, அடிஷ்னல் லாங்குவேஜாக இங்கிலீஷும் இருக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை முன்வைக்கிறாங்க. அப்போது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ், அதாவது 1950 1965 வரைக்கும் மட்டும் ஹிந்தியோட சேர்ந்து இங்கிலீஷ் வில் ஆல்சோ பி த அடிஷ்னல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தியோட சேர்ந்து இங்கிலீஷும் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு? ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ், 15 வருஷம், ஃப்ரம் 1950 வரைக்கும். அதுக்குள்ளார சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாரும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.
ஸோ தென் நெக்ஸ்ட் இன் 1955 1955 பார்த்தீங்க அப்படின்னா விஜி கெர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் முதல் அதிகாரப்பூர்வ மொழிக்கான ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. எதுக்காக? தட் இஸ் டு அனலைஸ் ஹிந்தி மட்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கலாமா, இல்லை ஆஃப்டர் 15 இயர்ஸ் இங்கிலீஷும் சேர்ந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கிலீஷ் இஸ் காமன் லாங்குவேஜ், எல்லாருமே 1835 இங்கிலீஷ்லேயே படிச்சு இங்கிலீஷ்லேயே பேசினதுனால இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜாக வந்துருச்சு. அப்போ சவுத் இந்தியன்ஸ் இஸ் பர்டிகுலராக தென்னிந்திய மாநிலங்கள் ஹிந்தி கற்றுக்க முடியாது, இங்கிலீஷும் அடிஷனல் லாங்குவேஜாக வைங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால இன் 1955 பிஜி கெர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் முதல் அதிகாரப்பூர்வ மொழி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ அந்த கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் 1956 தே சப்மிட்டட் தேர் ரிப்போர்ட், அவங்களுடைய அறிக்கையை 1956 சப்மிட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஹிந்தி மட்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஓகேங்களா, இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தியவே சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ இதனால இதை எக்ஸாமைன் பண்றதுக்காக இன் 1957 கோபிந்த் பாலா பந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது. தட் இஸ் கெர் தலைமையிலான ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை மேலும் ஃபர்தராக எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக ஆராய்வதற்காக, ஓகேங்களா, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கோபிந்த் பல்லப் பந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கமிட்டியும் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா கெர் தலைமையிலான கமிட்டி பரிந்துரைச்ச மாதிரியே ஹிந்தி லாங்குவேஜ் மட்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கிட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அஜிடேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது, மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. மெயினாக டிஎம்கேவினுடைய தலைவராக இருந்த சிஎன் அண்ணாதுரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்துட்டு கடுமையாக எதிர்க்கிறார், ஓகேங்களா. ஸோ இந்த கவர்மெண்ட்னுடைய இந்த ஹிந்தி இம்போசிஷன் சொல்லக்கூடிய ஹிந்தி திணிப்பை கடுமையாக அண்ணாதுரை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஸோ இதனால் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அண்ணாவுடைய தொடர் எதிர்ப்பு இருந்தனால August 7, 1959 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னா ஹிந்தியை நாங்கள் இம்போஸ் பண்ண மாட்டோம், வி ஓன்ட் இம்போஸ் ஹிந்தி, ஹிந்தியோட சேர்ந்து எதுவும் தான் அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்கும், இங்கிலீஷ் வந்து அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு August 7, 1959 அன்னைக்கு என்ன பண்ணிடுறார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு உத்தரவாதம் அப்படிங்கிறது கொடுத்துறாரு பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் அஜிடேஷன் ஃப்ரம் அண்ணாதுரை. பட் ஆனால் இன் 1963 இந்த உத்தரவாதத்தையும் மீறி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அதிகாரப்பூர்வ மொழி சட்டம் அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுது. ஸோ அந்த சட்டத்தின்படி ஹிந்தி வில் பி த அஃபீஷியல் லாங்குவேஜ் தான், ஓகேங்களா, இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 படி, ஓகேங்களா, ஹிந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும், பிளஸ் அதோட இங்கிலீஷும் அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா நேரு உத்தரவாதம் கொடுத்தாரு இல்லையா அண்ணாதுரைக்கு 1959 ஹிந்தியோட சேர்ந்து இங்கிலீஷும் இருக்கும், ஹிந்தியை மட்டும் நாங்கள் திணிக்க மாட்டோம்னு சொல்லி, அதனால 1963 அதிகாரப்பூர்வ மொழி சட்டம்னு ஒன்று போட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கட்டும் கூட இங்கிலீஷும் அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் என்ன ஒரு முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா என் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள் பர்டிகுலராக யூபிஎஸ்சி மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கொஷின் பேப்பர் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷில் மே ஆர் மே நாட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் இருக்கும், இல்லாமலும் போகலாம், ஆனால் ஹிந்தியில் கண்டிப்பாக இருக்கும், இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்குங்கிறதுக்கான உத்தரவாதத்தை இந்த சட்டத்தில் அவங்க சொல்லலை. இது கடுமையாக ஸ்டூடெண்ட்ஸை கடுமையாக அஃபெக்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்பிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொன்னாங்கன்னா திஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் January 26, 1965 January 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு 1965 இருந்து என்ன பண்ணப்படும், ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும், இங்கிலீஷ் அடிஷ்னல் லாங்குவேஜாக இருக்கும். பட் ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசினுடைய பணிகளில் ஐ மீன் கொஷின் பேப்பர் மத்திய அரசு சார்பாக நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளில், ஓகேங்களா, யூபிஎஸ்சி மாதிரியான அந்த எக்ஸாம்ஸில் ஹிந்தி மட்டுமே கொஷின் பேப்பர்ஸில் இடம்பெறும், இங்கிலீஷ் இருக்காது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ஃப்ரம் January 26, 1935 இருந்து இந்த அதிகாரப்பூர்வ மொழி சட்டம் 1963 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1963 நம்ம சூஸ் பண்ணணும். இதுவே எப்போ இருந்தது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா January 26, 1965. இதுக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்புது. ஏன்னா ஹிந்தியில் மட்டும்தான் கொஷின் பேப்பர்ஸில் வரும், இங்கிலீஷில் கொஷின் பேப்பர்ஸ் வராது அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு கடுமையாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனை லீட் பண்ணது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். ஒருத்தவங்க அப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருந்த டிஎம்கே, அப்போ டிஎம்கே தான் அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மாணவர் அணி. ஸோ ஏன்னா மாணவர்கள் தான் இதில் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறனால அவங்க இதை ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகுது, ஓகேங்களா, ரைட். ஸோ அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் பார்ட் 17 சொல்லக்கூடிய பகுதி 17 நீக்கணும், ஓகேங்களா, மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளில் ஹிந்தி மட்டும் இருக்கக்கூடாது, இங்கிலீஷும் அடிஷ்னலாக இருக்கணும், ப்ளஸ் ஹிந்தி இங்கிலீஷோட 8th ஷெட்யூல் 8th அட்டவணையில் அப்போதைக்கு 14 லாங்குவேஜஸ், 14 அதிகாரப்பூர்வ மொழிகள் இருந்தது. இப்போ நம்ம 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூலில் வச்சிருக்கிறோம், ஆனால் அந்த டைமில் 14 அதிகாரப்பூர்வ மொழிகள் இருந்தது. அப்போ அந்த 14 அதிகாரப்பூர்வ மொழிகள்லையும் கொஷின்ஸ் வரணும்,
ஓகேங்களா. ஸோ பகுதி 17 ரிப்பீல் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அண்ட் தென் அடுத்தது 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 14 அஃபீஷியல் லாங்குவேஜஸ்லையும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளஸ் 1950க்கு முன்னாடி என்ன அஃபீஷியல் லாங்குவேஜ் பாலிசி பின்பற்றப்பட்டதோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்ன, 1950க்கு முன்னாடி என்ன அஃபீஷியல் லாங்குவேஜ் பாலிசி பின்பற்றப்பட்டது, தட் இஸ் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அஃபீஷியல் லாங்குவேஜ் அதிகாரப்பூர்வ மொழியாக எதுதான் இருந்தது, ஹிந்தி இல்லாமல் இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. தட் இஸ் 1835 இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி இங்கிலீஷே அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கட்டும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க. பல இடங்கள்ல மறியல் போராட்டம், கடையடைப்பு போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் நடக்குது. ஸோ இந்த நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கலவரம் கூட வெடிக்குது. இதை அப்போதைய கவர்மெண்ட், தட் இஸ் லெட் பை பக்தவத்சலம் கவர்மெண்ட் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுல அக்கறை காட்டலை ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சரவையிலேயே இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள், சி சுப்பிரமணியம் அண்ட் அலகேசன் சொல்லக்கூடிய ரெண்டு அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சர பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி, மத்தியிலையும் காங்கிரஸ் அரசு தான், மாநிலத்திலையும் காங்கிரஸ் அரசு தான். ஸோ மத்தியில இருந்த அந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்தில் காங்கிரஸ்ல இருந்த அமைச்சர்களாக இருந்த சுப்பிரமணியமும் அலகேசனும் என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. பட் ஆனால் பக்தவத்சலம் கவர்மெண்ட் இந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை முன்னெடுக்கல. ஸோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய துணை இராணுவ படை தமிழ்நாட்டுக்கு வந்து மாணவர்களினுடைய போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக துணை இராணுவ படை உள்ளே வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா, ஆன் மார்ச் 14, 1965 மார்ச் 14, 1965 இனிமேல் ஹிந்தி மட்டும் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்காது, கூடவே எதுவும் வந்துடும், இங்கிலீஷும் வந்துடும். ஸோ பழைய நடைமுறைகள் தான் இருக்கும், ஹிந்தியை நாங்கள் திணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்றாரு அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனேயே அதே மார்ச் 14, 1965 அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஸோ இந்த மெயின் டைம் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்த ஜான்வரி 26, 1965 டிஎம்கே என்னவா கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் அ பிளாக் டே. ஸோ 1965 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டேவை டிஎம்கே கன்சிடர் இட் ஆஸ் அ பிளாக் டே, துக்க தினமாக கடைபிடிக்கிறாங்க. அவங்க என்ன செலிப்ரேட் பண்ணனா அது ரிப்பப்ளிக் டேவாக அந்த ஆண்டு கடைபிடிக்கல ஓகேங்களா. ஸோ அப்படி அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி மட்டுமே இருந்தது, இங்கிலீஷ் ஆட் பண்ணல அப்படின்னும், மத்திய அரசினுடைய தேர்வுகளில் இங்கிலீஷ் கொண்டு வரல, 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளை கொண்டு வரலன்னும் மாணவர்களும் திமுகவும் நடத்திய போராட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை ஏற்படுத்துச்சு. பிளஸ் பக்தவத்சலம் கவர்மெண்ட் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேலையும் இங்கே மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேலையும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவுதான் 1967 தேர்தல் வந்துச்சு. ஸோ அந்த அன்பாப்புலாரிட்டி பக்தவத்சலம் அரசாங்கத்தின் மீதான இருந்த அந்த ஒரு அதிருப்தி காரணமாக 1967 எலெக்ஷன் டிஎம்கே ஒன் ஓகேங்களா. டிஎம்கே அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ணாதுரை பிகேம் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக அண்ணாதுரை 1967 பதவியேற்கிறார். அப்போ அந்த எலெக்ஷன்ல லாஸ் ஆன காங்கிரஸ் அதுக்கு பிறகு ஆஃப்டர் 1967 இருந்து இப்ப வரைக்கும் இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏதர் டிஎம்கே கவர்மெண்டோட அலையன்ஸ்ல இருப்பாங்க இப்ப இருக்கிற மாதிரி, இல்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் கூட அலையன்ஸ்ல கூட்டணியில இருந்திருக்காங்களே தவிர தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் அரசு அப்படிங்கறது அமைக்கல. அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பக்தவத்சலம் வாஸ் த லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. ஸோ 1963 இருந்து 67 வரைக்கும் 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ரூல் பண்ண பக்தவத்சலம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலமைச்சராக இருந்தார். ஸோ அவர் அமைதியானவர் ஓகேங்களா, பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படின்னு பேர் இருந்தாலும் அவர் பேரில் வந்த இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஒரு பிளாக் மார்க்காக அமைஞ்சது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 அப்படிங்கிறதான் டிரவிடியன் பார்ட்டி ரூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நம்ம டிரவிடியன் மாடல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்றோம்னா அதுக்கு மெயின் ரீசனாக டிரவிடியன் பார்ட்டி ரூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அடித்தளம் அமைச்சது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏதாவது அஜிடேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.